பூந்தமல்லில் இருக்க ஈவிபி சைடு நான் போயிருந்தேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரும் ஜூஸ் கடை இருந்துச்சு. சரி, இவங்கள்ட்ட போய் ஒரு கரும் ஜூஸ் குடிச்சிடலாம், அடிக்கிற வெயிலுக்கு அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் தேகத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள்ட்ட போய் கேட்டால் 20 ரூபா அப்படின்னாங்க. சரி ஓகே, எங்கிட்ட பார்த்தீங்கன்னா கடை எங்கிட்ட எதுவுமே கிடையாது. நடுவில் வந்து அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் மட்டும் தான் கரும் ஜூஸ் கடை வச்சிருக்கீங்க, ஏன்னா எங்கிட்ட கடைகள்லாம் இல்லையான்னு. இருக்குப்பா, ஒரே ஒரு பொட்டி கடை மட்டும் அந்த சைடில் இருக்குப்பா, ஏன்னா அந்த டெவலப் ஆகலைண்ணா, இங்கெல்லாம் டெவலப் ஆகலப்பா அந்த அளவுக்கு அப்படின்னாரு. நான் ரொம்ப நாளாக போட்டுட்ருக்கேன்ப்பா, எனக்கு அந்த அளவுக்கு வியாபாரம்லாம் ஓடல அப்படிங்கிற மாதிரி சொன்னார். எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு. யூபி சைடு போனீங்கன்னா மறக்காமல் அண்ணன்ட்ட கரும் ஜூஸ் வாங்கிக்கிடுங்க, எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக அண்ணன் வந்து கரும் ஜூஸை ஊற்றி கொடுத்துட்டாரு என்கிட்ட. பார்க்கறதுக்கே செம்ம டெம்ட் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஃபைனலாக இது யார் யாருக்கெல்லாம் அந்த அடிக்கிற வெயிலுக்கு ஜில்லுன்னு அந்த காத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரும் ஜூஸ் குடிக்க பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கிங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணிக்கிறீங்க, லைக் பண்ணிடுங்க. இந்த கரும் ஜூஸோட டேஸ்ட் வந்து சூப்பராகவே இருந்துச்சு, 20 ரூபாய்க்கு ஒர்த்துன்னு நினைக்கிறேன். நீங்கள் இது ஒர்த்தா இல்லையா, இதோட கம்மியாக எங்கேயாவது கிடைச்சதுனா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணவே பார்க்குறீங்க. இவிபி சைடு போனால் ட்ரை பண்ணி பாருங்கள், இவிபியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடையுமே இருக்காது. ஓகே கைஸ், பாய்.